ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகின்ற எல்லா வேளைகளுக்காக, நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த வருஷத்திலும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த கீத ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய தாளந்துகளை உமக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்த நீர் கிருபை தாரும். இந்த வேளை உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வாஞ்சையுள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் நீர் கொண்டு வாரும். உம்மை புகழ்ந்து பாடவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கிருபை தாரும். நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னராய் இருந்து வழி நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. உங்கள் நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய இசிஐ பாடல் புத்தகத்தில் 60வது பாடல், ராக்காலம் பெத்லே மேய்ப்பர்கள் என்ற பாடலை எழுந்து நின்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த குடும்பமாய் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த கீத ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள். கொண்டாட வேண்டிய ஒன்று கிறிஸ்துமஸ். கிறிஸ்மஸை கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா என்கிற நிறைய காரியங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருந்தாலும் கிறிஸ்மஸை நாம் கொண்டாட வேண்டும்.
எப்படி கொண்டாட வேண்டும் ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதனை தொடர்ந்து கீத ஆராதனையிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்மஸை நாம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்றார்கள். அயல் நாட்டிலே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக பார்ட்டியாக போய் மக்கள் கிறிஸ்மஸ் என்றால் ஒரு பார்ட்டி வைக்கிறது, அப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுகிறார்கள்? நல்ல கலர் கலராக ட்ரெஸ் உடுக்கிறதன் மூலமாக கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கேக்கெல்லாம் புது புது வெரைட்டியாக கேக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசம் வித்தியாசமாக கிறிஸ்து பிறப்பை கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருக்கிறது, அதிலும் இதுவும் ஒரு கொண்டாட்டமாய் மாறிப்போய் விடக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. ஆகவே அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாய் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும் என்று பாட்டு மரியாள் ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவனை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு பாட்டு அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அங்கே ஒரு பாடல் பாடுகின்றாள். ஆகவே எப்படி நாம் கொண்டாட வேண்டும்? நன்றியோடு கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. நன்றியோடு கொண்டாடணும். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று மரியாள் சொல்லுகின்றாள். இன்றைக்கு மாதிரி ஆலயம் இல்லை, இன்றைக்கு மாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகைகள் இல்லை, இன்றைக்கு மாதிரி அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட்டம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மரியாள் ஆண்டவரை எப்படி அவள் துதித்து கொண்டாடுகின்றாள் என்றால், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மகிமை என்றால் ஆண்டவருக்கு செலுத்துவது. ஆகவே எப்படி கொண்டாடணும்? நன்றியோடு கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாடணும்? நன்றியுள்ள இருதயத்தோடு கொண்டாடணும். அல்லேலூயா. 2 வருஷங்கள் கொண்டாட்டம் இல்லாமல் முடங்கி போய் கிடந்தோம். கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாட முடியுமா? மாஸ்க்கு போட்டுக்கிட்டு அப்படி தானே ரொம்ப சிரமப்பட்டோம். கிறிஸ்மஸாவது கொண்டாட முடியுமான்னு ரொம்ப கவலைப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்ல சூழ்நிலைகளை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். கடந்த வாரத்தில் புயல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. கேரல் கூட ஒரு நாள் போக முடியலை. எவ்வளவு பாதிப்பு, கவலை. கிறிஸ்மஸுக்கு என்ன, எப்படி இப்படி தான் இருக்குமா? எவ்வளவு ஒரு பயம், கலக்கம். அருமையானவர்களே, நம்ம எப்படி ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால், நன்றியோடு கொண்டாடணும். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்தணும்? உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி மகிமைப்படுத்த. தாவீது சொல்கிறார் இல்லையா, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நன்றியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். 2வது காரியம், எப்படி நாம் கிறிஸ்மஸை கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு தேவதூதர்கள் பாடின பாட்டு. எப்படி தேவதூதர்கள் பாடினாங்க அப்படின்னா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். சமாதானமாகி கொண்டாடுங்கள், ஒப்புரவாகி கொண்டாடுங்கள். முதல் காரியம் நன்றியோடு கொண்டாடுங்க. உங்கள் மனசில் அந்த நன்றி இருக்கணும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களெல்லாம் காண எனக்கு கிருபை கொடுத்தீங்களே, அந்த நன்றியோடு கொண்டாடுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டாடுங்க. பாட தெரியலனா கூட ஒரு சரணம் வந்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டாடுங்க. 2வது, ஒப்புரவாகி கொண்டாடுங்க. உள்ள எல்லாம் கசப்பு, வெறுப்பு, எரிச்சல், கோபம் எல்லாத்தையும் உள்ள வைத்து கொண்டு கொண்டாடுவது அல்ல கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்மஸில் கொண்டாடி முடிச்சுக்கிட்டு வீட்டில் போய் திண்டாடு தான், பெரிய போராட்டம். குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம், கறி சரியில்லை, அது சரியில்லை. வீட்டில் கிறிஸ்மஸில் நல்ல பிரசங்கம் கேட்டுக்கிட்டு நல்ல பாடி பக்தரே வாரும் ஆசை ஆவலோடு பாடி முடிச்சுக்கிட்டு வீட்டில் போய்
சமாதானம் இருக்காது. அப்படியெல்லாம் கொண்டாடக்கூடாது. கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடணும்? ஒப்புரவாகி கொண்டாடுங்க, சந்தோஷமாக. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் அங்கே ஒப்புரவில்லாத ஒரு நிலைமை இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இவேளை வேதத்தில் என்ன வாசிக்கும் பொழுது, அந்த இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக்கும்படியாய், எபேசியர் 2:16 வாசிக்கிறோம், ஒரு திரத்தாராய் மாற்ற ஒப்புரவாக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தார். ஒப்புரவாக்கும்படியாய், ஒப்புரவாகுதல்னால் சமாதானம் பண்ணும்படியாய், எல்லார் ஆண்டவரோடு பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படியாய் அப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்மஸை நம்ம எப்படி கொண்டாடணும்? ஒப்புரவாகி கொண்டாடணும். அப்பா அம்மா கிட்ட பேசாத பிள்ளைங்க பேசணும், சந்தோஷமாக வீட்டில் மனசு விட்டு பேசி, கணவன் மனைவியிடத்தில் அன்பாக பேசி, மனைவி கணவனிடத்தில் அன்பாக நடந்து கொண்டு, குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒப்புரவாகுதல், ஒப்புரவாகி கொண்டாடுங்க. மூன்றாவது எப்படி கொண்டாடணும்? லூக்கா 2:17 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டாடுங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டாடுங்கள். மூணு கொண்டாட்டம் அப்படிதானே, அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக நம்ம கொண்டாட்டம் இருக்கணும். நம்ம கொண்டாட்டம் அர்த்தமுள்ள கொண்டாட்டம் இருக்குன்னா நன்றியோடு கொண்டாடுங்க. ரெண்டாவது காரியம் எப்படி கொண்டாடணும்? ஒப்புரவாகி கொண்டாடுங்க. மூணாவது, இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டாடுங்கள். மெய்ப்பர்கள் ஆண்டவுடைய பிறப்பின் பாடலை கேட்டவுடனே அப்படியே வீட்டில் அங்கே முடங்கி உட்கார்ந்து விடவில்லை, போய் பார்த்தார்கள், கண்டார்கள், கேட்டார்கள், கேட்டதை பிரசித்தம் பண்ணினார்கள். மற்றவங்களுக்கு சொல்லுங்க, எப்படி அறிவு? ஐயோ, அவங்கள்ட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்க? அப்படி இல்லைங்க. ரொம்ப கிறிஸ்மஸ்ஸு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த, அறிவிப்பதற்கு கொடுத்த நல்ல ஒரு சிலாக்கியம், ஒரு கேக்கு கொடுத்து ஆண்டவரை பற்றி, இயேசு கிறிஸ்மஸ்ஸுங்க, இன்றைக்கி ஆண்டவர் உங்களே நேசிக்கிறாருங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறங்க, சொல்லி பாருங்க, சந்தோஷப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவித்து உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் தான் ஊழியக்காரங்க, நீங்கள் தான் ஊழியக்காரங்க, இல்லைன்னா உங்ககிட்ட கணக்கு கேட்பார். உங்ககிட்ட இந்த தெருவுக்கு வெளிச்சமாக நான் உங்களை வைத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அறிவித்து கொண்டாடுங்க. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமே. தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். உற்சாகமாக பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனக்கு நல்ல குரல் வரல, டியூன் எல்லாம் வராதுங்க அப்படின்னாலும் பரவாயில்லை, பாடுங்க. நான் பாடினா யாருங்க கேட்பா அப்படின்னா கூட பரவாயில்லை, பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதே மாதிரி ஒரு குயரில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். இதே மாதிரி ஒரு குயரில் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய மக்கள் இருந்து பாடக்கூடிய குயர். அங்கே ஒரு பெரியவர் இருந்தார், எனக்கு தான் வயசாகிடுச்சு, இனி என்னத்துக்கு நான் குயரில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்தார். ஏன்னா அவருடைய குரல் ரொம்ப கரகரப்பாய் மாறி போய்விட்டது, வயது முதிர்ச்சி நிமித்தமாய். அவர் ஒரு உடனே, இனி நம்ம பாடாண்டாம், பின்னாடி போய் வயசானவங்க உட்கார மாதிரி பேக்கில் உட்காந்துக்கிட்டு ஆராதனையில் அட்டன் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டார். குயருக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, அப்படி போய் உட்காந்துட்டார். அந்த சண்டே சர்வீஸ் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போய் ராத்திரி படுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கண்ணீரோடு நிற்கிறதை அவர் கண்டார். உடனே, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை அழுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். உன்னுடைய சத்தம் இன்றைக்கி எனக்கு கேட்கலப்பா, நீ பாடுவேன்னு சொல்லி அதில் உட்காந்து பாடுவேன்னு நான் வந்தேன், ஆனால் உன் சத்தத்தை நான் கேட்கல. ஆண்டவரே, என் வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அவுட்டு, என் குரலெல்லாம் போயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்ல. இல்லை, மக்கள் ஒருவேளை உன் குரலை அங்கீகரிக்காமல் போகலாம், ஆனால் நான் உன் குரலை எப்படி பாடினாலும் நீ என் பிள்ளை, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன பொழுது நான் பாடுறேன் ஆண்டவரே, நீ மறுபடியும் உட்கார்ந்து பாடி ஆண்டவரை துதித்தாராம். எனக்கு பிரியமானவர்களே, பாடல் என்பது மக்கள் ரசிப்பதற்காய் பாடுகிறவர்கள் சிலர், ஆனால் ஆண்டவர் ரசிக்க வேண்டும் பாடு என்று பாடும் பொழுது நம்ம நன்றியோடு பாடுவோம். அல்லேலூயா. நன்றியோடு பாடுங்க. இயேசப்பா உங்களுக்கு கொடுத்த கிருபையை நினச்சி நன்றியோடு பாடுங்க. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் இங்கே அநேகர் பெயர் கொடுத்துருக்கிறீங்க. ஒருவேளை பெயர் கொடுக்காமல் யாராவது, ஐயா நாங்கள் பெயர் கொடுக்கவே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை, நீங்களும் பாடலாம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக வரும். சரியா, நீங்கள் பாடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவங்க எல்லாம் பாடி முடித்ததுக்கு பிறகு லேசாக கையை உயர்த்தி காண்பிச்சிங்கன்னா நான் முன்னாடி உங்களை அழைக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் பாடல் போதகர் குடும்பம் சார்பாக பாடல் பாடுவார்கள்.
Praise the Lord. பிறந்தா
அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார் அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார் விண்ணின் வெந்தன் மண்ணு பிறந்தார் ஐயப்புடன் பாடிடுவோம் வாய்மையானவர் வலியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம் விண்ணின் வேந்தன் மண்ணு பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம் வாய்மையானவர் வலியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம் அன்னையுள்ளம் கொண்டவர் பொன்னடையில் பிறந்தார் கந்தொளி கோலமாய் மீட்பரே பிறந்தார் பிறந்தார் அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார் அன்பின் மீட்பர் அன்பாக பிறந்தார் நன்றி நன்றி கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அடுத்ததாக ரெவரன் தங்கராஜ் ஐயா அவர்கள் குடும்பம் கெவின் அடுத்ததாக ஜேம்ஸ் அவங்க குடும்பம் அதற்கு அடுத்தபடியாக ஜேசுபாத குடும்பம் ஆயத்தமாயிருங்கள் ராத்திரியில் நட்சத்திரம் செல்லுவதை பாரு சாஸ்திரிகே பாதையினை சொல்லுவதை பாரு ஆ
அவங்க குடும்பம், அதுக்கு அடுத்தபடியாக இயேசு பாதம் குடும்பம், அதற்கு அடுத்தபடியாக ஜெபா அவங்க குடும்பம். ஆயத்தம் மாறுங்க. இயேசு பாதம் அவர்கள் குடும்பம், ஜெபா அவங்க குடும்பம் ஆயத்தமாயிருங்கள். அதற்கு அடுத்தபடியாக சித்ரா ஐசே குடும்பம் ஆயத்தமாயிருங்கள்.
அடுத்தபடியாக ஜெபா அவங்க குடும்பம், அதனை தொடர்ந்து சித்ரா ஐசக் அவங்க குடும்பம், அதனை தொடர்ந்து வெங்கட் எஸ்தர் ஃபேமிலி ஆயத்தமாக இருக்கவும். கிறிஸ்மஸ் காலம் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே. கிறிஸ்மஸ் காலம் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே. மிகவும் பேரின்பமே ராஜாவும் ஜனனமே மிகவும் சந்தோஷமே நீர் பிறந்த நற்செய்தி. கிறிஸ்மஸ் காலம் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே. பொன்னையும் காணிக்கை வைத்த சாஸ்திரிகள்
இழைப்பார்கள் தெரிவித்தார்கள் உலகத்தின் நற்செய்தியை பொன்னையும் துப போலத்தையும் காணிக்கை வைத்த சாஸ்திரிகள் தூதர்கள் ஸ்தோத்தரித்தார்கள் காலம் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே ராஜன் பிறந்தார் மனித ரூபமாய் நம் பாவ மன்னிப்பு பலிக்கார் ஆட்டு குட்டியாய் இயேசு ராஜன் பிறந்தார் மனித ரூபமாய் நம் பாவ மன்னிப்பு பலிக்கார் ஆட்டு குட்டி இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே கிறிஸ்மஸ் காலம் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே மிகவும் பேரின்பமே ராஜாவும் ஜனனமே மிகவும் சந்தோஷமே நீர் பிறந்த நற்செய்தி மிகவும் பேரின்பமே ராஜாவும் ஜனனமே மிகவும் சந்தோஷமே நீர் பிறந்த நற்செய்தி கிறிஸ்மஸ் காலம் இயேசுவின் ஜனனம் மிகவும் பேரின்பமே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் புவிக்கு கொடுத்தாரே நன்றி திருமதி சித்ரா இசக் அவங்க குடும்பம் அதற்கு அடுத்தாற்போல் வெங்கட் எஸ்தர் ஃபேமிலி அதற்கு அடுத்தாற்போல் சாமிநாதன் குடும்பம்
நன்றி சமாதானம் கொடுக்கிறவர் இயேசு இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர் வெங்கட் எஸ்தர் குடும்பம் பாட வருகின்றார்கள் அதற்கடுத்த அடுத்தார் போல சாமிநாதன் அவர்கள் குடும்பம் ஆயத்தமாயிருங்கள் அதனை தொடர்ந்து சந்திரன் அவர்கள் குடும்பம் ஆயத்தமாயிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்
நன்றி இயேசு பிறந்தார் தாழ்மையின் ரூபமாக திருமதி சாமிநாதன் அவர்கள் குடும்பம் அதனைத் தொடர்ந்து சந்திரன் அவர்கள் குடும்பம் அதனைத் தொடர்ந்து முத்து அவர்கள் குடும்பம் சாத்தானே
நன்றி சந்திரன் அவர்கள் குடும்பம் அதனைத் தொடர்ந்து முத்து அவர்கள் குடும்பம் ஆயத்தமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இயேசு உலகத்திலே வந்தார் வானில்லூர் வெள்ளி மின்னுதே மின்னுதே வானில்லூர் வெள்ளி மின்னுதே மின்னு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் லூக்கா 2:10 பேரொளி உதித்ததே இருளும் விலகிட பேரொளி உதித்ததே ஹோசன்னா 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 இருளினை போக்கவே உலகினை மாற்றவே சந்தோஷம் பிறந்திட சமாதானம் அளித்திட
நிரந்திட சமாதானம் அளித்திட சத்துவம் தந்திட என் இயேசு பிறந்தாரே சத்துவம் தந்திட என் இயேசு பிறந்தாரே வானில்லோர் வெள்ளி மின்னுதே மின்னுதே வானில்லோர் வெள்ளி மின்னுதே மின்னுதே இருளினை போக்கவே உலகினை மாற்றவே அவதாரம் எடுத்தாரே மனிதனா இருளினை போக்கவே உலகினை மாற்றவே இருளினை போக்கவே உலகை மாற்றவே ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தார். நன்றி முத்து அவர்கள் குடும்பம். அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் டேனியல் மகேந்திரன், எஸ்தர் அவங்க குடும்பம். அதனைத் தொடர்ந்து ஜோயல் பிரவீன்குமார் அவர்கள் குடும்பம். ஆயத்தமாக இருக்கவும்.
நன்றி அடுத்தபடியாக மிஸ்டர் டேனியல் மகேந்திரன் அவர்கள் குடும்பம் ஜோயல் பிரவீன் குமார் குடும்பம் ஆயத்தமாயிருங்கள் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தினகரன் குடும்பம் ஆயத்தப்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெரிய பாட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சரணம் பாடிருங்க எல்லாருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் குமார் அவர்கள் குடும்பம் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தினகரன் அவர்கள் குடும்பம் சிறப்பாக நல்லா பாடுறீங்க ஆண்டவர் நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அதனைத் தொடர்ந்து கிரேன் அம்மாள் அவர்கள் குடும்பம் ஜீசஸ் La 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 வானம் புதிது பூமி புதிது இயேசு பிறந்ததினால் நிலா புதிது மேகம் புதிது நேசர் வந்ததினால் வானம் புதிது பூமி புதிது இயேசு பிறந்ததினால் நிலா புதிது மேகம் புதிது நேசர் வந்ததினால் பூவெல்லாம் பாடட்டும் புன்னகை கூடட்டும் கவிதை மலரட்டும் கண்ணிமை மூடட்டும் கடும் கூடி நேரமதா ஆரிரரோ 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 ஆரீரோ ஆரிரரோ 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 ஆரீரோ Thank you.
உன்னழகு அவர் பாதம் நம் வேதம் கடக்கும் காற்றில் புவாசம் அவர் நேசம் நம் சுவாசம் நடக்கும் நதியின் அழகு அவர் பாதம் நம் வேதம் கடக்கும் காற்றில் புவாசம் அவர் நேசம் நம் சுவாசம் வெள்ளி கையில் பணி கொண்டு யார் வீச விண்ணவனின் குடிலினில் பணி மூட வெள்ளி கையில் பணி கொண்டு யார் வீச விண்ணவனின் குடிலினில் பணி மூட நிலா வந்து போர்வையாக மாறிடுமா மாறிடுமா ஆரிரரோ 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 ஆரரோ ஆரிரரோ 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 ஆரரோ விதையாய் விழுந்தவரே சோ நம் ஏசு புகழ் பேசு வதைக்கும் பாவங்கள் இல்லை நம் பூமியினில் அவர் பிறப்பினில் விதையாய் விழுந்தவரே சோ நம் ஏசு புகழ் பேசு வதைக்கும் பாவங்கள் இல்லை நம் பூமியினில் அவர் பிறப்பினில் சங்கீத சாரல்களில் உள்ளம் கனைய சந்தோஷ ஸ்வரங்களில் ராகம் புனைய சங்கீத சாரல்களில் உள்ளம் கனைய சந்தோஷ ஸ்வரங்களில் ராகம் புனைய சூரியனும் கூடில் வந்து தங்கிடுமா தங்கிடுமா ஆரிரரோ 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 ஆரரோ ஆரிரரோ 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 ஆரரோ வானம் புதிது பூமி புதிது இயேசு பிறந்த தினம் நிலா புதிது மேகம் புதிது நேசர் வந்ததினார் பூவெல்லாம் பாடட்டும் புன்னகை கூடட்டும் கவிதை மலரட்டும் கண்ணிமை மூடட்டும் கடுங்குளிர் நேரமதா ஆரிரரோ 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 ஆரரோ ஆரிரரோ ஆரிரரோ நன்றி. இஸ்ரேல் தினகரன் அவர்கள் குடும்பம், அதனைத் தொடர்ந்து ஜபசிங் அவர்கள் குடும்பம் ஆயத்தமாயிருக்குமாறு, அதனைத் தொடர்ந்து ஜோசப் ககாரின் அவர்கள் குடும்பம், உமன் ஃபெல்லோஷிப் யூத் ஃபெல்லோஷிப் ஆயத்தமாயிருக்கவும். I'm not afraid.
நன்றி ஜபசிங் அவர்கள் குடும்பம் இன்னொரு பாட்டா சரி சரி இந்த சாங்கோட மீனிங் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஸ்டாரா இந்த உலகத்துல வந்ததுனால தான் நம்மளோட பாவம் எல்லாம் டார்க்னஸ் எல்லாமே போய் பிரைட்னஸா வந்திருக்குது அப்படிங்கற மீனிங்ல தான் இந்த சாங் ஆமென் அதனை தொடர்ந்து ஜோசப் ககாரின் அவர்கள் குடும்பம் உமன் ஃபெல்லோஷிப் அதனை தொடர்ந்து ஆயத்தமாக இருக்கவும் உமன் ஃபெல்லோஷிப் யூத் ஃபெல்லோஷிப் எல்லாம் ஆயத்தமாக இருங்க ஹலோ மாணிக்கம் என்கிற மனிதர் பாடிய பாடல் பழைய பாடல் நன்றி ஜோசப் ககாரி நவியா அவர்கள் குடும்பம் அதனை தொடர்ந்து உமன் ஃபெல்லோஷிப் யூத் ஃபெல்லோஷிப் அதனை தொடர்ந்து திரு சசிகுமார் தாமஸ் குடும்பம்
அதனை தொடர்ந்து ஸ்டீபன் குடும்பம் எல்லாம் ஆயத்தம் பாருங்க. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும்பனையும் கொட்டிலே கோமகனும் கொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கே தூங்கே பாலானி சிங்காசனம் வேற்றிருக்கும் தேவமைதனா சிங்காசனம் வேற்றிருக்கும் தேவமைதனா இங்கே பந்தை முற்ற பசு தொட்டு படுத்திரு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதிப்போம். உமன் ஃபெல்லோஷிப் சிறப்பு பாடல் பாடுவார்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேமே யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் ஒன்னிடத்திலிருந்து புறப்படுவார். உமன் ஃபெல்லோஷிப், அதனைத் தொடர்ந்து யூத் ஃபெல்லோஷிப். Thank you.
நன்றி யூத் ஃபெலோஷிப் நமக்காக பாலன் பிறந்தார் அவர் அன்பிலே மகிழ அவரை துதிக்க அடுத்தாற்போல் யூத் ஃபெலோஷிப் அதனைத் தொடர்ந்து சசிகுமார் தாமஸ் அவர்கள் குடும்பம் அதனைத் தொடர்ந்து ஸ்டீபன் குடும்பம் ஆயத்தமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து நத்தானியல் ஜான் குடும்பம் நன்றி சசிகுமார் அவர்கள் குடும்பம் இல்லை ஸ்டீபன் அவங்க குடும்பம் ஸ்டீபன் குடும்பம் அதனைத் தொடர்ந்து நத்தானியல் ஜான் அவர்கள் குடும்பம் அதனைத் தொடர்ந்து ஜோஸ்வா கஜேந்திரன் குடும்பம் இன்னும் சில குடும்பங்கள் தான் இருக்கிறது யாராவது பாட விருப்பப்படுறவங்க நீங்கள் தொடர்ந்து கைகளை உயர்த்தி காண்பிப்பீர்கள் என்றால் பாடல் பாட வாய்ப்பு கொடுக்கப்படும் கடைசியில் கேண்டில் சர்வீஸ் இருக்கிறது
மெழுகுவர்த்தி ஆராதனை பாடல் இருக்கிறது. அதனை தொடர்ந்து நம்ம கடைசியில் கொயர் பாடல் ஜெபித்து முடிக்க போகிறோம். அவ்வளோதான். யாரும் தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம். இன்னும் சில பாடல்கள் மாத்திரம்தான்.
நன்றி நத்தானியல் ஜான் அவர்கள் குடும்பம் அதனை தொடர்ந்து ஜாஸ்வா கஜேந்திரன் அவர்கள் குடும்பம் ஆயத்தம் பாருங்க அதனை தொடர்ந்து ஜீவரூபி அம்மா அவர்கள் வேறு யாராவது பாடல் பாடுறீங்கன்னா நீங்க கைகளை உயர்த்தி காட்டலாம் தனி பாடல் அல்ல பாடினவர்கள் அல்ல பாடாதவர்கள்
ஜாஸ்வா கஜேந்திரன் அவர்கள் குடும்பம், அதனை தொடர்ந்து ஜீவரூபி அம்மா குடும்பம். வேற யாராவது பாட ஆயத்தமா? ஓகே. கண்ணன் சாமுவேல் அவங்க குடும்பம், மரியம். ஒருத்தர் பாடினா கூட குடும்பமா வந்து முன்னாடி நின்னுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆலயத்தில் கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பாடினா கூட குடும்பமாக முன்னாடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய பேர் இன்னும் பாடாதவங்க இருக்கிறீங்க, நீங்கள் பாடலாம். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. சாமுவேல், மரியம் அவர்கள் குடும்பம், ஜீவரூபி அம்மா அவர்கள் குடும்பம், அதனை தொடர்ந்து கண்ணன் சாமுவேல், மரியம் அவர்கள் குடும்பம். வேறு யாராவது ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பாடல் பாடுகிறவங்க பாடாதவங்க பாடுங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. ஹ
ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு உண்டாவதாக பிறந்தார் பிறந்தார் இறைவன் இயேசு பிறந்தார் பிறந்தார் இறைவன் இயேசு பிறந்தார் மானிட பாவம் போக்கிடவே மானிடனாகவே அவதரித்தார் இந்த மானிட பாவம் அருமையாக பாடினாங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கண்ணன் சாமுவேல் அவங்க குடும்பம் வேறு யாராவது இருக்கீங்களா பாடல் பாட ஆர்வமா அவ்வளோதான் முடிக்க போகிறோம் எல்லாரோட வீட்டிலையும் வண்ண வண்ண ஸ்டாரு எங்கெங்கு திரும்பினாலும் ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு எல்லாருடைய வீட்டிலையும் வண்ண வண்ண ஸ்டாரு எங்கெங்கு திரும்பினாலும் ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு ஆஹா கிறிஸ்மஸ் வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு இனி ஆட்டந்தான் பாட்டந்தான் சூப்பர் ஜாலிதான் டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சா கேரள் விதவி
வேற யாராவது பாடல் பாடுறீங்களா யாராவது தாமஸ் இல்ல சரி பாடுறீங்களா சரி வாங்க இறுதி இறுதி வேளைக்கு வந்திருக்கோம் அதரை தொடர்ந்து கேண்டில் சர்வீஸ் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கு என்ன குறை உண்டு மகனே ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கு என்ன குறை உண்டு மகளே சிறுவந்தோட்டு நெய்யோரு செல்ல பிள்ளை போல் காத்த சிறுவந்தோட்டு நெய்யோரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தையுனக்கு உயிரோடி இருப்பாரென்றும் உரிமை தந்தையுனக்கு உயிரோடி இருப்பாரென்றோ ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே கடல்தான கதிகாரி கர்த்தரின்றறிவாயே கடவாதிருக்கவில்லை கற்பித்தாரவர் செய்யே கடல்தான கதிகாரி கர்த்தரின்றறிவாயே கடவாதிருக்கவில்லை கற்பித்தாரவர் செய்யே விடுவாளோ பிள்ளையை தாய் மேனியில் தானியே விடுவாளோ பிள்ளையை தாய் மேனியில் தானியே மெய்ப்பாரானை நிதினம் விசுவாசி திருப்பாயே மெய்ப்பாரானை நிதினம் விசுவாசி ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே இந்நீல ஒருபோது மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா உறக்கமில்லாதவர்கள் உன்னை வீட்டொழியுமா உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா உறக்கமில்லாதவர்கள் உன்னை வீட்டொழியுமா ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன
என்ன குறை உண்டு மகனே ஒருபோது மாறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே நன்றி வேதநாயக சாஸ்திரியாருடைய பாடல் நல்ல மூச்சு விடாமல் பாடி முடிச்சிட்டாங்க உண்மையில் நல்ல கருத்துள்ள பாடல் ஒருபோது உங்களை மறக்க மாட்டார் ஆண்டவர் இயேசு கடைசியாக இந்த குயர் சாங் ஒரு ஆஃபரிங் சாங் பாடுறாங்க அதை முடிச்சுட்டு கேண்டில் சர்வீஸ் நம்ம பண்ணிடலாம் குயர் ஒரு ஆஃபரிங் சாங் பாடுவாங்க காணிக்கை எடுத்த பிற்பாடு இந்த கேண்டில் சர்வீஸ் பாடி நம்ம ஜெபித்து முடித்துருவோம் அவ்வளோதான் கொயர் ஒரு ஆஃபரிங் சாங் பாடுவாங்க நாம் யாவர் எழுந்து நின்று காணிக்கைகளை படைப்போம் Thank you.
ரெண்டே ரெண்டு காரியம் அறிவிப்பு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடுவோம். 23ஆம் தேதி பிஃபோர் கிறிஸ்மஸ் ஆயத்த கிறிஸ்மஸ் ஆராதனை 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனை காலை 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கும், 2வது ஆராதனை காலை 9 மணிக்கும், ஞானஸ்தான ஆராதனை அதனை தொடர்ந்தும் இருக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 56வது பாடல் ஒப்பில்லா திருகிற என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடும் பொழுது, இந்த மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஒப்பில்லா திருகிற என்ற பாடல் இருக்கிறது. நம்முடைய இசைய ராதாநகர் லைவ் யூடியூப்பில் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போன பிற்பாடு கூட நீங்கள் குடும்பமாய் பாடின பாடல்களை பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே, கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இப்படிப்பட்டதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களையும் எங்கள் வாழ்க்கையும் அர்ப்பணிக்கிறோம். இதுவரை இம்மட்டு நீர் நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்மஸை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்று தியானித்தோம். நன்றியோடு கொண்டாடுங்கள், ஒப்புரவாகி கொண்டாடுங்கள், இயேசுவே ஆண்டவர் என்று அறிவித்து கொண்டாடுங்கள் என்று நாங்கள் தியானித்தோம். உம்முடைய பிள்ளைகள் பாடின பாடல்களுக்காக, நீர் கொடுத்த நல்ல நல்ல தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த 2022வது வருஷத்திலேயும் இந்த கீத ஆராதனையில் நாங்கள் பங்கெடுப்பதற்கு கிருபை கொடுத்தீங்கப்பா. எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து கடந்து போயிட்டாங்க. எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவருக்கும் சுக பலன் ஆரோக்கியங்களை தாரும். கிறிஸ்மஸ் ஆண்டவரே சிறப்பு ஆராதனைகளிலே நாங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ள பங்கெடுக்க கிருபை தாரும். படைக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரியும் ஆசீர்வதியும். உமக்காய் கொடுத்திருக்கிறாங்க, பல மடங்காய் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நன்றி. 23ஆம் தேதி ஆராதனை உண்டு. மாலையில் 7 மணிக்கு ஆராதனை உண்டு. வாருங்கள், பங்கெடுங்கள். 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனை காலை 4 மணிக்கு வந்து பங்கெடுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி.